ஓம் சாந்தி. தினம் ஒரு முரளியின் பாடல். அந்த வரிசையில் இன்றைய முரளியின் பாடல் ராகம் மோகனம். இனிமையான குழந்தைகளே, இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது விதை ஆவதற்கான பயிற்சி செய்யுங்கள். தனது இந்த அழிய கூடிய தனது இந்த அழிய கூடிய தேகத்தில் இருந்து அன்பை நீக்கி ஒரே ஒரு சிவபாபாவிடம் அன்பு செலுத்துங்கள் என்று பாபா கூறுகின்றார். நம் சிவபாபா கூறுகின்றார். அப்பா கேள்வி கேட்கின்றார். இந்த எல்லையற்ற பழைய உலகின் மீது, இந்த எல்லையற்ற பழைய உலகின் மீது யாருக்கு வைராக்கியம் வந்துவிட்டதோ அவர்களுடைய அடையாளம் என்னவாக இருக்கும்? அப்பா பதில் கூறுகின்றார். அவர்கள் இந்த கண்கள் மூலம் என்னவெல்லாம் பார்க்கிறார்களோ அவற்றை பார்த்தாலும் பார்க்காதவர்கள் போல் இருப்பார்கள். இவர்கள் அனைத்தும் அழிய போகிறது. இவர்கள் அனைவரும் இறந்து விட்டனர். நாம் சாந்தி தாமம் சுகதாமம் செல்ல வேண்டும் என்பது அவர்களுடைய புத்தியில் இருக்கும். அவர்களுடைய பற்று அழிந்துவிடும். அவர்களுடைய பற்று அழிந்துவிடும். யோகம் செய்து கொண்டே யாருடன் பேசுவார்களோ அவர்களுக்கும் கவர்ச்சி ஏற்படும். ஞானத்தின் போதை அதிகமாக இருக்கும் என்று பாபா கூறுகின்றார். நம் சிவபாபா தாரணிக்கான முக்கிய சார். ஞான மார்க்கத்தில் தனது மனநிலையை மிகவும் உறுதியானதாக ஆக்க வேண்டும். ஞான மார்க்கத்தில் தனது மனநிலையை மிகவும் உறுதியானதாக ஆக்க வேண்டும். விதேகி ஆக வேண்டும் ஒரு தந்தையிடம் தான். விதேகி ஆக வேண்டும் ஒரு தந்தையிடம் தான். உண்மையிலும் உண்மையான அன்பை செலுத்த வேண்டும். நாடக விதியின் மீது ஆடாத அசையாதவராக இருக்க வேண்டும். நாடகத்தில் என்ன நடந்ததோ அது சரியே, ஒரு பொழுதும் தடுமாற்றம் அடையக்கூடாது. எந்த ஒரு விஷயத்திலும் சந்தேகத்தை
திருப்ப கூடாது என்று பாபா கூறுகின்றார். நம் சிவ பாபா கூறுகின்றார். அப்பா வரதானம் தருகின்றார். வள்ளலாகி ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு சங்கல்பத்தில் தானம் கொடுக்க கூடிய தாரள மனப்பான்மை கொண்டவர் மகாதானியாக ஆகுக. அப்பா ஸ்லோகன் கூறுகின்றார். ஒவ்வொரு பாடத்திலும் ஒவ்வொரு பாடத்திலும் முழு மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் என்றார். ஒவ்வொரு பாடத்திலும் முழு மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் என்றார். கம்பீரம் என்ற குணத்தை தாரணை செய்யுங்கள். ஒவ்வொரு பாடத்திலும் முழு மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்றால் கம்பீரம் என்ற குணத்தை தாரணை செய்யுங்கள் என்று பாபா கூறுகின்றார். நம் சிவ பாபா கூறுகின்றார். ஓம் சாந்தி. நன்றி பாபா.